எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க. என்ன அந்த அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் தாங்க. பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட்னா என்னென்னு நாம் சேனலில் ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கோம். பிஎஸ்டிஎம் அப்படின்றத பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்றது தாங்க. இனிமேல் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும் அப்படின்றத கம்பல்சரி சொல்லிட்டாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் ஏதாவது குரூப் எக்ஸாம் எழுதணுனாலோ இல்லை கவர்மெண்ட்டில் ஏதாவது வேலை வாங்கணுனாலோ இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு அவங்க படித்த ஸ்கூலில் போயிட்டு இதை வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தமிழக அரசு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் இணைய வழியில் மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டித் தேர்வாளர்கள் இனிமேல் அலைய தேவையில்லை அப்படிங்கிறது தான் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி வாங்கலாம் இணைய வழியில், மேற்கும் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க இதை பற்றி அப்படின்ற எல்லா விவரத்தையும் இந்த வீடியோ வாயிலாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டன் எடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போய் வயசுலாமே உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ வாங்க அந்த பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் இணைய வழியில் எப்படி வாங்குறது அப்படின்றத பார்ப்போம். தமிழக அரசு சொல்லியிருக்க இந்த பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் இணைய வழியில் தான் வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்குண்டான அந்த சர்க்குலரை எல்லா ஸ்கூல் பிரின்சிபலுக்கும் அதாவது ஹெச்எம்முக்கும் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த சர்க்குலர்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கூல் பிரின்சிபலும் அதாவது ஹெச்எம்மும் என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா பேஸ் இருக்குல்லையே அதை எல்லாத்தையுமே அந்த இசேவை மையத்துக்கு தயங்காமல் தவறாமல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இசேவை மையங்களில் அதன் மூலயமா விண்ணப்பிக்கும் அந்த மாணவர்கள், அதாவது பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு எந்த விதமான தடையுமின்றி இசேவை மையம் மூலமாகவே அந்த பிஎஸ்எம் சர்டிஃபிகேட்டை வழங்கும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை ஒரு சேவையை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அப்படி இந்த இசேவை மையங்கள் மூலமாக இதுவரைக்கும் பெறப்பட்ட அந்த பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் உடனான அந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ள அந்த மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்கத்தில் இருந்து மின்னஞ்சல் வாயிலாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கணும் அப்படின்னு முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்குமே மேற்கண்ட இணையதள செயலி வாயிலாக பள்ளி மாணவர்களிடமிருந்து அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு அந்த ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தால், அதை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தடையும் இல்லாமல் தலைமை ஆசிரியர்களுக்கு இணைய வழியில் உடனுக்குடன் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறு பெறப்பட்ட அந்த விண்ணப்பங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை ஆசிரியர்கள் அதை செக் பண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இணைய வழியில் பிஎஸ்எம் சர்டிஃபிகேட்டை மாணவர்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த மாணவர்கள் அந்த உண்மைத்தன்மை இல்லாமல் இருந்தால் அதை நிராகரிக்கவும் அந்த ஹெச்எம்முக்கு அந்த உரிமையும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த மாணவர்கள் அங்கே ஸ்கூலில் தான் படித்தாங்க, தமிழ் மீடியத்திலாம் படித்தாங்க அப்படின்னா, அந்த ஹெச்எம் என்ன பண்ணால், இ சிக்னேச்சர் அனுப்பி அந்த இசேவை மையங்களுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிவரும் காலங்களில் தமிழ் வழியில் படித்த அந்த மாணவர்கள் அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா இணைய வழியை மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டை பள்ளி தலைமை ஆசிரியர் எக்காரணம் கொண்டும் கையால் பூர்த்தி செஞ்சு வழங்கவே கூடாது, அப்படி வழங்கினா செல்லவே செல்லாது அப்படின்னு தமிழக அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவோட நிறைய போகுது. நம்ம வந்துட்டு இந்த வீடியில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை எப்படி இணைய வழியில் வாங்கணும், அப்படி எதனால் வாங்கினா செல்லாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு வேதா டவுட்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ இருந்தாலும் அதை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிட்டுடுங்க. நன்றி.